வணக்கம் அன்பு நண்பர்களே நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் ஆங்கில மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தெட்டு துவாதசி தேய்பிறை பூரம் நட்சத்திரம் சுபத்திரம் நாமயோகம் தைத்துளம் கரணம் இன்றைய தினம் பிரதோஷம் ஸோ இன்றைய தினம் மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராசிரமம் அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு த சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கும் எனவே இந்த இரண்டு ராசிக்காரர்கள் மீனம் மற்றும் மகர ராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது ஸோ இன்னைக்கு வந்து அவர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை முதலில் பார்ப்போம் இன்றைய தினம் ராசி பொறுத்தவரைக்கும் கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும் கோபத்தின் காரணமாக யாரையாவது பகைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மேசராசி அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்று வங்கி சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது ரொம்ப மிருதுவாகவும் இனிமையாகவும் பேசுவது நல்லது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுக்கு தனலாபம் உண்டு வியாபாரம் அதி அபிவிருத்தி உண்டு வியாபாரம் பெருகும் கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத சின்ன சின்ன கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிதுன பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு அந்த அலைச்சலுக்கு உண்டான பலன் ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கடகராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உண்டாகலாம் எனவே உடன் பிறந்தவர்களுடன் இன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பணவரவில் தடை உண்டாகும் ஆனால் போராடி நீங்கள் மதியத்துக்கு பிறகு வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே போயிட்டு கிடைக்கல அப்புடின்னா அங்கேயே இருந்து கொஞ்சம் நேரம் பேசி அமைதியாக பேசி காரியத்தை சாதித்து பாருங்கள் சிம்மராசி பொறுத்தரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் மிகுந்த செயல்கள் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு செயல்களை முடிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் உண்டாகும் செயல்களில் வெற்றிகள் உண்டாகும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்திலிருந்து பணவரம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கன்னியாராசி பொறுத்தவரை என்ற தினம் வெளியூர் செல்லக்கூடிய நிலை உண்டாகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பாவுடன் சின்ன சின்ன மனஸ்தாபம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை உண்டாகும் துலாம் ராசினரை பொறுத்தவரை இன்றைய தினம் வாழ்க்கை துணுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை உண்டாகலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகளை உண்டாகலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் வியாபாரத்தில் கவனம் தேவை கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி 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 கிடைக்கும் நீங்கள் போராட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்துங்க பன்மடத்துக்கு பண்ணுங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் சக பணியாளர்கள் மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் எதிரிகளிடம் தொல்லைகள் உண்டாகலாம் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வந்து சக பணியாளர்களுடன் போட்டி பொறாமைகள் வரும் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி பொறுத்தவரைக்கும் இன்று வந்து மனம் ஆசுலேஷனிலே இருக்கும் மனக்குழப்பம் ஏற்படலாம் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக பயணங்கள் இன்று செல்வீர்கள் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனம் வாங்கும் எண்ணங்கள் நிறைவேறும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உண்டாகும் போக்குவரத்தின் மூலமாக நல்ல பயன்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்று உண்டு கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினம் ஒரு டென்ஷன் படபடப்பு பதற்றம் இது மூன்றுமே ஏற்படும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் அப்பாவின் உதவி அம்மாவின் உதவி கிடைக்கும் குழந்தைகள் உதவி மனைவி உதவி குடும்பத்தினரால் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தில் இன்று வெற்றி காணக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மீனராசி பொறுத்த வரைக்கும் இன்று இடமாற்றம் பொருள் மாற்றம் அல்லது ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை மாற்றிட்டு வேறு பொருள் வாங்குறது இது போன்ற ஒரு நல்ல மாற்றம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் அல்லது ரெகுலராக ஒரு பஸ்ஸில் போனால் அந்த பஸ்ஸை விட்டு வேறு பஸ்ஸில் போவீங்க இப்படி ஏதோ ஒரு சேஞ்ச் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும் ரேவதில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களாக நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நேரில் இன்றைய தினத்துடைய சிறப்புகள் பார்க்கும்பொழுது இன்று துவாதசி இன்று துவாதசி பொறுத்த வரைக்கும் சந்திரமானப்படி சன்னியாச மாலயம் ஸோ இன்று மகாலட்சுமி பட்சத்தில் வருகின்ற துவாதசி இன்று சிறப்பான நாள் ஸோ இன்றைய தினத்தினோட வந்து பொழுது பிரதோஷம் இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவ வழிபாடு பண்ணுவது நல்ல மாற்றத்தை தரும் நேர்களே தொடர்ந்து கேள்விக்கான பதிலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் சுவாமிநாதன் சீனிவாசன் சன் ஆஃப் சுவாமிநாதன் வலங்கைமான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கு இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரவு ஒன்பது மணிக்கு பிறந்திருக்கீங்க ஸோ வந்து உங்களுடைய அதிகமாக நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் சந்தித்து வருகிறேன் ஸ்டூடியோ வச்சுருக்கேன் தொழில் முன்னேற்றம் இல்லைன்னு கல்யாணத்தில் முன்னேற்றம் இல்லை பூர்வீக சொத்தும் கிடைக்கல என்னால் முடியல முன்னேற்றத்துக்கு நல்ல வழி கூறுங்கள்னு ஸோ உங்கள் ஜாத்தில் லக்கண சந்தி வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுடைய பாஸ்ட்டு உங்களுக்கு இத்தனை உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இந்த ஏஜில் கஷ்டம் வந்ததா உங்களுக்கு இந்த வயசில் அடிபட்டுதான் இப்படிலாம் கொஞ்சம் பாஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி தான் லக்கணத்தை மாத்திர மாதிரி இருக்குது ஸோ வந்து சரியான ப்ரடிக்ஷன் என்னால் இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியாது ஆனால் உங்களுடைய கருணாதிபதி பார்க்கும்போது ராகு பகவான் காளியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையில் ராகு கால நேரத்தில் பல விளக்கு போடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ லக்னம் சந்தி வரதுனால உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை வச்சுட்டு தான் லக்கணம் வந்து மேஷ மேஷலக்கணமான்னு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் பலன் செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன் ஸோ அடுத்த கேள்வினரை சந்திப்போம் ஸோ இன்றைய இரண்டாவது கேள்வினர் பெயர் ஸ்ரீனிவாஸ் எஸ் ஸ்ரீனிவாஸ் ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு ஸோ இவர் வந்து பூர்வீக சொத்து கிடைக்கல முன்னேற்றத்துக்கு நல்ல வழி கூறுங்கள்னு இருக்காரு ஸோ இந்த ஜாதகத்துக்கு பூர்வீக சொத்துன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் நாலாம் பாவம் ஸோ அப்பாவினுடைய பூர்வீக சொத்துக்கள்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பதாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் ஸோ ஒன்பதாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் லக்கண பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம்ன்றது வந்து உங்களுடைய பதினோராம் பாவம் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் அந்த தசா புத்திகள் கோச்சா விம்சோத்திரி தசையில் வரதுனால ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ரெண்டாவது என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னு இருக்கீங்க தொழில் பாவம்ன்றது பத்தாம் பாவம் ஸோ தொழில் பாவாதிபதி வந்து குரு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து லக உங்கள் லகணத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அடுத்து நவம்பர் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மகரத்துக்கு பயிற்சியாக வருவார் அது வந்து உங்களுடைய திரிகோண பாவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம் இனி வரக்கூடிய நவம்பருக்கு பிறகு பொருளாதாரம் மேன்மையடையும் நேரிலே என்ற இரண்டு கேள்வியாளர்களை சந்தித்துவிட்டோம்